தொடர்ந்து எக்ஸ்பிரஸ்-18 விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். எய்ம்ஸ் மருத்துவமனை செவிலியர்களின் போராட்டத்தை ஜனவரி 18 வரை ஒத்திவைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 6வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எய்ம்ஸ் மருத்துவமனை செவிலியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதால் உள் மற்றும் புற நோயாளிகள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான விசாரணையில் செவிலியரின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எய்ம்ஸ் நிர்வாகம் உறுதியளித்தது. இதையடுத்து வழக்கு விசாரணையை வருகின்ற ஜனவரி 18 ஒத்திவைத்த நீதிமன்றம் அதுவரை போராட்டத்தை செவிலியர்கள் கைவிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. அடுத்த 20 ஆண்டுகளில் இந்தியா உலகளவில் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் முதல் 3 நாடுகள் பட்டியலில் இருக்கும் என்று நம்புவதாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட ஃபேஸ்புக் ஃபியூயல் ஃபார் இந்தியா 2020 என்ற உச்சி மாநாட்டில் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜுக்கர்பர்க்கும் ரிலையன்ஸ் குழு தலைவர் முகேஷ் அம்பானியும் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முகேஷ் அம்பானி, பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொரோனாவுக்கு எதிரான சூழலில் முன்களத்தில் நின்று போராடுவதாக புகழ்ந்தார். மேலும் ஃபேஸ்புக் நிறுவனம் டிஜிட்டலில் இணைந்திருக்கும் இந்தியாவின் முகமாக திகழ்வதாகவும் கூறினார். உலகின் டிஜிட்டல் இணைப்பின் சிற்பி என்றும் ஜுக்கர்பர்க்கை முகேஷ் அம்பானி பாராட்டினார். I firmly believe that the next 2 decades, India will grow to be among the top 3 economies in the world. But more importantly, it will become a premier digital society. It will be a modern society. கர்நாடக மாநிலத்தில் ஐபோன் நிறுவனத்தை தீயிட்டுக் கொளுத்தியது தொடர்பாக 7000 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோலார் மாவட்டம் நரசபுராவில் செயல்படும் விஸ்டன் நிறுவனம் ஆப்பிள் ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தில் ஊதியம் குறைக்கப்பட்டதை கண்டித்து கடந்த 2 தினங்களுக்கு முன் ஊழியர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனங்களை அடித்து உடைத்து தீ வைத்ததுடன் கணினி, கியர்பாக்ஸ் உள்ளிட்ட உபகரணங்களை சூறையாடினர். இந்த வன்முறையால் 438 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கலவரத்தில் ஈடுபட்ட 160 பேர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். கர்நாடக சட்டமன்ற மேலவை துணைத் தலைவர் எஸ் எல் தர்மேகவுடாவை இருக்கையிலிருந்து இழுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளியே தள்ளினர். கர்நாடக சட்டசபையில் ஆளும் பாஜக அரசு பசுவதை தடை சட்ட மசோதாவை நிறைவேற்றியது. இருந்தபோதும் மேலவையில் பாஜகவுக்கு பலம் இல்லை என்பதால் சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மேலவைத் தலைவர் கே பிரதாப் சந்திர ஷெட்டிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பாஜக கொண்டு வந்துள்ளது. இதனால் அவை முடிவுகளை துணைத் தலைவர் தர்மேகவுடா மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாஜக தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் மேலவை இன்று கூடியதும் துணைத் தலைவர் அவைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்தார். அதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தர்மேகவுடாவை இருக்கையிலிருந்து இழுத்தனர். பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதா தள உறுப்பினர்கள் அவரை இருக்கையில் அமர வைக்க முற்பட்டனர். இதனால் 2 தரப்பினரிடையே தள்ளும் முள்ளும் கைகலப்பும் ஏற்பட்டது. பின்னர் துணைத் தலைவரை இருக்கையிலிருந்து இழுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளியே தள்ளினர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% முன்னுரிமை வழங்கிய சட்டத்தை எதிர்த்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களை தங்கள் வீட்டு பிள்ளைகளாக பார்க்க வேண்டுமே தவிர எதிரியாக பார்க்கக்கூடாது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள், ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைப்பதை உறுதி செய்யவே முன்னுரிமை தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். 7.5% முன்னுரிமை சட்டத்திற்கு இடைக்கால தடை கேட்டும் 7.5% முன்னுரிமையின் கீழ் வழங்கப்பட்டுள்ள இடங்களை வழக்கு முடியும் வரை இறுதி செய்யக்கூடாது எனவும் தனியார் பள்ளி மாணவி ஒருவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வினித் கோத்தாரி மற்றும் MS ரமேஷ் அமர்வு தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு 7.5% முன்னுரிமை தொடர்பான மற்ற வழக்குகளோடு இதனையும் விசாரிப்பதாக ஜனவரி 5 தள்ளி வைத்தனர். கேஸ் கசிந்து ஏற்பட்ட தீ விபத்தில் தீக்கடை உரிமையாளர் எரிந்து பலியான பதைப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கேரளாவைச் சேர்ந்த 55 வயதான மோகன் கிண்டி மசூதி காலனியில் தீக்கடை வைத்திருந்தார். கடந்த 11ஆம் தேதி இரவு சிலிண்டரை சரியாக அணைக்காமல் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் அதிகாலை கடையை திறந்தபோது கடை முழுவதும் கேஸ் பரவியிருந்ததை உணராமல் ஊதுவத்தி ஏற்றியுள்ளார். இதனால் சட்டென பற்றிய தீ அவர் உடலிலும் வேகமாக பரவியது. அக்கப்பக்கத்தின்
குழுவினர் தீயை அணைத்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மோகன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். சென்னை குளத்தூரில் திமுகவைச் சேர்ந்த பெண்களே அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலினை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குளத்தூரில் சட்டப்பேரவை உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய அலுவலகத்தை ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் குளத்தூரில் பல இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இறகு பந்து விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 3500 பேருக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து அங்கிருந்து புறப்பட்ட ஸ்டாலினை திமுகவைச் சேர்ந்த பெண்கள் முற்றுகையிட்டு கட்சி நபர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என வாதிட்டனர். அவர்களின் குறைகளை ஸ்டாலின் கேட்டபின் அப்பெண்கள் சமாதானமாகி கலைந்து சென்றனர். செட்டிநாடு குழுமத்தில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் 700 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான 60 இடங்களில் கடந்த 9ஆம் தேதி முதல் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 23 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சொத்துக்களுக்கு கணக்கு காட்டப்படவில்லை என்பதும் சோதனையில் தெரியவந்திருக்கிறது. செட்டிநாடு குழும கல்வி நிறுவனங்களில் கூடுதல் நன்கொடை வசூலிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் வருமான வரித்துறை வருவாயை குறைத்து மதிப்பிட்டு மோசடியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறது. நீட் மதிப்பெண் முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவி மற்றும் அவரது தந்தை இருவரும் நேரில் ஆஜராகாததால் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மருத்துவ கலந்தாய்வின் போது நீட் தேர்வில் வெறும் 27 மதிப்பெண் எடுத்த பரமக்குடியைச் சேர்ந்த மாணவி தீக்ஷா 610 மதிப்பெண் எடுத்ததாக சான்று சமர்ப்பிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவி மற்றும் அவரது தந்தை பாலச்சந்திரன் மீது பெரியமேடு காவல் நிலையத்தில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணைக்காக செவ்வாய்க்கிழமை காலை 5:30 இருவரும் நேரில் ஆஜராக காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. மாணவி, அவரது தந்தை இருவரும் நேரிலோ தொலைபேசி மூலமாகவோ எவ்வித விளக்கமும் அளிக்கவில்லை. இதனால் இருவருக்கும் 2வது சம்மன் அனுப்பாமல் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ரெய்டு, சிபிஐ வழக்கிற்கு பயந்து விவசாயிகளின் உரிமைகளை தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அடகு வைப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். மறைந்த திமுக நிர்வாகிகளின் உருவப்படங்களை திறக்கும் நிகழ்வு சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கலைக்கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் காணொலி மூலம் உரையாற்றிய ஸ்டாலின், தினமும் முதலீடு முதலீடு என்று விளம்பரம் செய்யும் அரசுக்கு எவ்வளவு முதலீடு என்று கேட்டால் கணக்கு சொல்ல தெரியவில்லை என்றார். பாஜகவை முறைச்சா எந்த நேரத்தில் வருமான வரித்துறை ரைடு வரும், எந்த நேரத்தில் அமலாக்கத்துறை ரைடு வரும், எந்த நேரத்தில் சிபிஐ வரும் அப்படின்னு தெரியாது. அதனால தான் அரண்டு மிரண்டு தமிழகத்துடைய உரிமைகளை அடகு வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகளுடைய உரிமைகளை அடகு வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 336 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 37,224 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 42 ரூபாய் அதிகரித்து 4,653 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசுகள் உயர்ந்து 67 ரூபாய் 90 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி கிலோ 1,200 ரூபாய் அதிகரித்து 67,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 47 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதில் 29 பேர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் 18 பேர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது. மேலும் மீனவர்களின் 7 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் அறிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தந்தை மகனை கொன்ற ஆட்கொல்லி யானையை பிடிக்க டாப் ஸ்லிப்பில் இருந்து 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. கூடலூர் அடுத்த கொளப்பள்ளி பகுதி அருகே நேற்று முன்தினம் காட்டு யானை தாக்கியதில் ஆனந்த்ராஜ் மற்றும் அவரது மகன் பிரசாத் ஆகியோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து ஆட்கொல்லி யானையை பிடிக்க டாப் ஸ்லிப் முகாமில் இருந்து கொம்பன், வசிம், கலிம் ஆகிய 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடிக்க மருத்துவ குழுவும் தயாராக உள்ளது. மேலும் ஆட்கொல்லி யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க 2 ட்ரோன் கேமராக்கள் அடர்ந்த வனப்பகுதியில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.
அமெரிக்காவின் வர்ஜினியா மாகாணத்தில் 18 மாடி கட்டடம் வெடிவைத்து இடிக்கப்பட்டது. 1972 தொடங்கப்பட்ட 18 மாடி ஹோட்டல் மறுகட்டமைப்புக்காக இடிக்க முடிவு செய்யப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரே நொடியில் கட்டடம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவில் குழந்தைகளுக்கு பொம்மைகள் வாங்க நிதி திரட்டுவதற்காக சாண்டா கிளாஸ் உடை அணிந்து மக்கள் ஏரியில் மீன்பிடித்தனர். வடக்கு கரோலினாவில் நார்மன் ஏரியில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தூண்டில் தயாரிப்பு நிறுவனமான அக்லிஸ்டிக் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. 300 பேர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் தனிநபர் இடைவெளியுடன் மீன்பிடிக்க அறிவுறுத்தப்பட்டது. முகக்கவசம் உள்ளிட்ட தற்காப்பு நடவடிக்கைகளும் பின்பற்றப்பட்டன. நிதியாக கிடைத்த 15,000 அமெரிக்க டாலர் தொகையில் குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகளாக பொம்மைகள் வாங்கி அளிக்கப்பட்டன. உலகின் மிகப்பெரிய சாண்டா கிளாஸ் மீன்பிடி திருவிழா இது என்றும்